ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் விடுதலை புலிகளின் தலைவரிற்கு வாழ்த்து. வடமாகாணம் உள்ளிட்ட 6 மாகாணங்களுக்கு கடும் எச்சரிக்கை. மீண்டும் அதிகரித்தது வருமானம். கிளிநொச்சியில் காவல்துறையினர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல். சந்தேக நபர்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். அதிவீரியம் கொண்ட புதிய கோவிட் திரிவு கண்டறிவு. அதிகரித்தது மருத்துவர்களின் வருமான வரி. மகிந்தவிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பாடசாலை முடிந்து வீடு திரும்பிய மாணவிக்கு நேர்ந்த கதி. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. இன்று தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 67வது பிறந்த தினம் என்பதால் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இவ்வாறு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் சபையில் உரையாற்றிய அவர், போர்க்காலத்தின் போது கிபிர் விமானங்கள் வந்தால் தமிழ் மக்கள் எந்தளவு பயந்தார்களோ அதேபோன்று இன்று மகாவலி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது தமிழ் மக்கள் அச்சப்படுகின்றார்கள். மகாவலி அதிகார சபையின் திட்டங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டங்களாகவே அமைந்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். வடமாகாணம் உள்ளிட்ட 6 மாகாணங்களில் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று மாலை விடுத்துள்ள அறிக்கையில், இலங்கைக்கு தென்கிழக்காகவும் அண்மையாகவும் உள்ள தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக விருத்தியடைந்துள்ளது. இது தற்போது இலங்கைக்கு கிழக்காக நிலை கொண்டுள்ளதனால் நாடு முழுவதும் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. அத்தோடு நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் பயணக்கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து இலங்கை போக்குவரத்து சபையின் நாளாந்த வருமானம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங் ஸ்ரீ ரணவக்க இலங்கை போக்குவரத்து சபையின் நாளாந்த வருமானம் ₹60 மில்லியனாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தொற்றுநோய்க்கு முன்னர் சராசரி தினமும் வருமானம் 80.85 மில்லியனுக்கு இடைப்பட்டதாக காணப்பட்ட நிலையில் தொற்றுநோய் காலத்தில் ஈட்டிய வருமானம் 6.7 மில்லியனாக குறைந்துள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். காவல்துறை மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் ராஜகிரியவில் கட்டண நிர்மாண பணியில் ஈடுபட்டிருந்த போதே கைது செய்யப்பட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் மேல் மாகாண தெற்கு குற்ற தடுப்பு பிரிவினரால் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி தர்மபுரம் பிரமந்தனாறு பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலை சமரசம் செய்ய சென்ற தர்மபுரம் காவல்துறை உத்தியோகத்திற்கு இடையூறு விளைவித்து காயப்படுத்திய குற்றச்சாட்டிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் காவல்துறை அதிகாரி ஒருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்னாப்பிரிக்காவில் அதி வீரியமிக்க புதிய கோவிட் வைரஸ் திரிவு ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. B11529 என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இந்த வைரஸ் திரிவானது டெல்டா திரிவை விடவும் 5 மடங்கு வீரியம் மிக்கது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கண்டறியப்பட்ட இந்த திரிவானது இதுவரையில் கண்டறியப்பட்டுள்ள திரிவுகளில் அதிக வீரியம் கொண்டது என விஞ்ஞானி ஒருவர் கூறியுள்ளார். இதேவேளை மற்றொரு விஞ்ஞானி இது மிகவும் வேகமாக பரவக்கூடியது என்றும் கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்கா, ஹாங்காங் மற்றும் பொட்ஸ்வானா முதலான நாடுகளில் இந்த புதிய திரிவுடன் 59 பேர் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவர்கள் உட்பட உயர் பதவிகளை வகிப்போர் மற்றும் தொழில்களில் ஈடுபடுவோரிடம் வருமான வரியை அறவிடும் வீதத்தை குறைக்குமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் கோரிக்கையை விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் தற்போது அறவிடப்படும் 24% வரியை 12% குறைக்குமாறு சங்கத்தின் தலைவர் மருத்துவர் அனுருத பாதனிய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதே இந்த கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச அரசு தலைவராக பதவி வகித்த காலத்தில் மருத்துவர்கள் உட்பட உயர் பதவிகளை வகிக்கும் நபர்களிடம் 12% வரியே அறவிடப்பட்டதாக கூறியுள்ள பாதனிய நல்லாட்சி அரசாங்கமே அதனை 24% அதிகரித்தது எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். பண்டாரவளை எல்லக்கரந்தகொல்ல பிரதேசத்தில் வீதியில் சென்ற மாணவியொருவரை வழிமறித்து நபரொருவர் துஷ்பிரயோகம் செய்ய முயன்ற சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் குறித்த 17 வயது மாணவி பாடசாலையில் இருந்து வீடு திரும்பிய போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஸ்கூட்டரில் வந்த நபரொருவர் வீதியில் சென்ற மாணவியை வழிமறித்து அவரை அருகேயுள்ள பாழடைந்த தோட்டத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் அந்த மாணவி சந்தேக நபரின் கையை பிடித்து பின்னர் கல்லால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளார்.
இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் எல்ல போலீசார் முறைப்பாட்டினை மேற்கொண்டு சந்தேக நபரை போலீசார் தேடி வருவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பிரதேசம் பாலடைந்த பகுதியாக காணப்படுவதால் கடந்த காலத்திலும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் இடம்பெற்றுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் விடுதலை புலிகளின் தலைவருக்கு வாழ்த்து. வடமாகாணம் உள்ளிட்ட 6 மாகாணங்களுக்கு கடும் எச்சரிக்கை. மீண்டும் அதிகரித்தது வருமானம். கிளிநொச்சியில் காவல்துறையினர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல். சந்தேக நபர்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். அதிவீரியம் கொண்ட புதிய கோவிட் திரிவு கண்டறிவு. அதிகரித்தது மருத்துவர்களின் வருமான வரி. மஹிந்தவுடன் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பாடசாலை முடிந்து வீடு திரும்பிய மாணவிக்கு நேர்ந்த கதை.